இருட்டா இருக்கிற ராத்திரி பொழுது. அமைதியா இருக்க அந்த நேரத்துல குதிரை வண்டி ஒண்ணு அங்க வருது. காட்டு வழியா கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இடி மின்னல் அந்த நேரத்தை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு பாலத்தை கிராஸ் பண்ணி குதிரை வண்டி கிராமத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. குதிரைய பார்த்த உடனேயே நாய்கள் எல்லாமே குலைக்க ஆரம்பிச்சிருது. குதிரைக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது. நாய்கள் தொல்லை தாங்காம குதிரை கொஞ்சம் கொஞ்சமா நிக்குது. குதிரை வண்டிக்குள்ள ஒரு மனுஷ ரூபத்துல ஒருத்த உட்கார்ந்திருந்து அவன் டாக்டர் தோஷியோட வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். டாக்டர் சார், என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் என் கூட வாங்க. நான் வரேன். உங்க மனைவிக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு? அவ கர்ப்பமா இருக்கா டாக்டர் சார். சரி. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மனுஷன் டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அதே காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறான். மன்னிச்சிரு, நான் அவசரத்துல உன் பேரை கேக்குறதே மறந்து போயிட்டேன். உன்னோட பேர் என்ன? ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்ன கில்லாடின்னு சொல்லுவாங்க, ஆனா மாந்திரிகம் பண்றவங்க வந்து என்ன குட்டி தாத்தான்னு சொல்லுவாங்க. என்ன, பயந்துட்டீங்களா? நான் சும்மா ஜோக் அடிச்சேன். உங்களுக்கு இந்த நேரத்துல வேடிக்கையா இருக்கா? நீங்க வந்ததுனால நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். இதோ என் வீடு வந்தாச்சு. சீக்கிரமா போய் வெண்ணி தண்ணி கொண்டு வாங்க. இந்தாங்க டாக்டர் சுடு தண்ணி. கேளுங்க, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இல்ல. டெலிவரி ரொம்ப நார்மலா தான் ஆகும், ஆனா ஒரு வாரத்துக்கு மேல கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்க இவங்களை பாத்துக்கோங்க. வாங்க டாக்டர் சார், நான் உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்றேன். திரும்பவும் ராத்திரி நேரத்துல அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு அதே காட்டு வழியா போக ஆரம்பிக்கிறான். நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? இந்த காடை பார்த்து உங்களுக்கு பயமா இல்ல? பயமா? எனக்கு பூதத்தை நினைச்சா. ஆமா, நானே ஒரு பூதம், பேய்களை பார்த்து எனக்கு என்ன பயம்? என்ன, அதாவது நானே ஒரு பூதம் மாதிரி, அதனால நான் பயப்படுறது இல்ல. அப்போ காட்டு மிருகங்களை பார்த்தா? காட்டு விலங்குகள் என் கண்ணை கண்டாலே பயந்து ஓடும். அப்பதான் முன்னாடி ஒரு சிங்கம் வருது. இங்க பாரு, எனக்கு சிங்கத்தை பார்த்தா ரொம்ப பயம். நீ தான் சொன்னியே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு. டாக்டர் சார், நீங்க கவலைப்படாம உட்காருங்க, அத நான் பாத்துக்கிறேன். சபாஷ், உன்னை பார்த்த உடனே சிங்கம் ஓடி போயிடுச்சு. ஆமா டாக்டர் சார், இங்க நான் சொன்னதுதான் நடக்கும். என்னோட அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. டாக்டர் சார், உங்க வீடு வந்தாச்சு. நன்றி டாக்டர் சார். எனக்கு நினைவிற்கு நான் உங்களுக்கு உங்க கன்சல்டிங் சார்ஜ் கொடுக்கவே இல்லை. சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்கணும்? எனக்கு கன்சல்டிங் சார்ஜஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, பேஷண்ட காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம். பணத்தை அப்புறம் பாத்துக்குவோம். நீங்க ரொம்ப நல்லவங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், வீட்டுக்கு போய் பேக்கை திறந்து கண்டிப்பா பாருங்க, நான் கிளம்புறேன். டாக்டர் அந்த போயிட்டு இருக்க மனிதனையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், வீட்டுக்கு போய் பேக்கை திறந்து கண்டிப்பா பாருங்க, நான் கிளம்புறேன். தங்க காசுகளா? இந்த பணக்காரங்களே ரொம்ப விசித்திரமான ஆளுங்க.
குடுக்க கூடாதுன்னு நினைச்சா எதுவும் குடுக்க மாட்டானுங்க. ஆனா குடுக்கணும்னு நினைச்சானங்கனாக்கா அள்ளி குடுத்துருவானுங்க. சூப்பர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டாக்டர் தன்னோட கிளினிக்ல உட்கார்ந்திருக்கும் போது மாயா தன்னோட கணவர் ராம்தேவ கூட்டிக்கிட்டு வரா. டாக்டர், ஏ புருஷனை காப்பாத்துங்க டாக்டர். மாயா, உன் கணவனோட உடம்புக்கு என்னாச்சு? நேத்து ராத்திரி காட்டு வழியா இவரு நடந்து வரும்போது ஒரு குதிரைய பார்த்தாரு. ஆமா டாக்டர். இந்த இரவு நேரத்துக்கு எங்க போறப்பா ராம்ஜின்? உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமா, பல தடவை நான் உன்னை பார்த்திருக்கேன் கிராமத்துல. தெரியாதனமா நான் இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்க எனக்கு ஊருக்கு போற வழியை சொல்ல முடியுமா? குதிரை வண்டியில உட்காரு, நான் உன்னை கிராமத்துல கொண்டு போய் விடுறேன். அதை கேட்டதுமே ராம்தேவ் ரொம்ப சந்தோஷத்துல குதிரை வண்டியில போய் உட்கார்ந்துறாரு. குதிரை வண்டி ஊரை நோக்கி போயிட்டு இருக்குது. ஊரு வந்ததுமே ராம்தேவ் கீழே இறங்கி குதிரைக்காரன்ட்ட சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லு, முன்ன திரும்பி பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ராம்தேவ் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இருக்கல. அப்ப திரும்பி அவன் குதிரைக்காரனை பார்க்கும்போது அங்க அவன் கண்ணு முன்னாடியே அது மறையறத பாக்குறான். அத பார்த்ததுமே அவர் பயந்துட்டாரு. அப்பல இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டருக்கு பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு, தான் பார்த்த அதே குதிரைக்காரன் தான். டாக்டர் ராம்தேவுக்கு மாத்திரை கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. வாசல்ல மாமுவ பார்த்ததுமே டாக்டருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. நீங்களா? ஆமா டாக்டர், நீங்க என் கூட வந்தே ஆகணும். ஆனா உன்னால ஒன்னும் சொல்லாதீங்க, என் மனைவி உடம்பு சரியா இல்லாம இருக்கா, நீங்க வந்தே ஆகணும். டாக்டருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னா கூட மாமு கூட அந்த குதிரை வண்டியில காட்டு வழியா போக ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே மாமுவோட வீடு வந்துருச்சு. டாக்டர் உடனேயே அவர் ட்ரீட்மெண்ட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஷப்னம் கொஞ்ச நேரத்திலே ஒரு அழகான குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். திரும்பவும் அந்த ராத்திரி நேரத்துல இருட்டுல மாமுவோட குதிரை வண்டியில உட்காந்து டாக்டர் திரும்ப வீட்டுக்கு போறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த தடவை கூட வீட்டில் போய் பேக்கை திறந்து பாருங்க, உங்க கன்சல்டிங் சார்ஜ் அதில் வச்சிருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. அப்படி இருந்துமா என் கூட வந்தீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா? இல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்களும் ஒரு நல்ல மனிதன் தான் டாக்டர். நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் நான் உங்க கிராமத்து கிராம்ஜினுக்கு உதவி செஞ்சேன். அத சொல்லுவாங்களே, நல்லது பண்ணா நல்லது நடக்கும். இனிமேலுக்கு நான் உன் கிராமத்துல யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் உதவி செய்வேன். இத கேட்டதும் சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய நடத்திட்டு இருக்காங்க. நான் இப்போ கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் நன்மைதான் செய்யணும். யாருக்கு நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மைதான் விளையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.